ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை, உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும், அதை பார்த்து உங்களோட அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க்கை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் மார்க் அதாவது ஷேக் எஃபெக்ட் எல்லாமே இதில் ஆட் ஆகி வந்துடும். நீங்கள் ஃபோட்டோஸை ஆட் பண்ணால் மட்டும் போதும், ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ரதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே 3 dot கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் லாஸ்ட்டில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சேவ்னு வரும். இப்போ அந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி மேலே டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க. ஸோ டெலிட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி டோட்டலாக 12 ஃபோட்டோ கொண்டு இந்த மாதிரி ஃப்ரேம் சைஸ் மாற்றி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் டோட்டலாக 12 ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ப்ரீ செட் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்க்ரீன் சைஸில் வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஒன்று இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும், அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட ஸ்க்ரீன் ரேஷியோ. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரீன் ரேஷியோ வேணும்னா அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ரேஷியோக்கு மாறிடும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணோம், அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறேன், அந்த வீடியோ டெம்ப்ளேட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே 3 dot கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு 9:4 ஃபஸ்ட் பீட் மார்க் இருக்கும், அங்கே வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ லேயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே வேறு ஏதாச்சும் ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு முன்னே நம்ம ஸ்க்ரீன் ரேஷியோ மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த 12 ஃபோட்டோவும் ஒரு ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி அடுத்த லேயரை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்டார் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த லேயரில் ஆட் ஆயிரும். சேம் இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லா லேயர்ஸ்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம், நீங்களும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எல்லா லேயர்ஸ்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எங்கள் எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 pixels செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.